எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு மேடையில் ரொம்ப ரொம்ப நம்மளை கான்ஷியஸ் ஆக்கி விடுறது அதுனா இதுதான். நம்மளுக்கு முன்னாடி ஒரு சிறந்த பேச்சாளர் பேசிட்டு போனதுக்கப்புறம் எது பேசினாலும் எப்படி பேசினாலும் அண்ட் இந்த இடமே மேடையிலையும் சரி, எனக்கு மனுஷபுத்திரன் சார் கால் பண்ணி 13 புக் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஒரு நாளில், 13 நான் எழுதுறது அப்படின்னு. அப்போ இந்த 1-2 ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டிங்களா, சேர்த்து பல்காக தான் லான்ச் பண்ணுவீங்களா, ஒரே வருஷத்தில் எழுதுண்டு அப்படின்னு சொன்னார். ஒரு சனிக்கிழமை மத்தியானம் ஒரு கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்க போகிறாங்க, ஒரு புக் ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து உட்கார போகிறாங்க அப்படின்னா, அவங்க டெஃபினட்டாக ஒரு ஆக்டருடைய முகத்தை பார்க்கறதுக்காக வர்ற கூட்டமாக இருக்காது. நான் வந்து என்ன சார் பண்ண போகிறேன், என்னை பார்க்குறதுக்காக அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னேன். எனக்கு நீங்கள் வந்து வாங்கினா சந்தோஷப்படுவேன் அப்படின்ட்டு சொன்னார். என்னால் நோ சொல்ல முடியல. முதல்ல நான் ஐ திங்க் எனக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும்போது நான் மனுஷபுத்திரன் சாரை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அவருக்கு தெரியாது, நியூஸ் சேனலில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சார் வந்து காலையில் 7 மணிக்கு நேர்பட பேசுகிற ஷோ கெஸ்ட்டாக வர்றதுக்காக 6 மணிக்கு சரி நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க வரோம், எனக்கு தெரியாது அப்போ வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்ட்டு, அப்போ எனக்கு தெரியாது. சும்மா சொல்லாதீங்க என்கிட்ட, போய் போய் நம்பாதீங்க. அங்கே அங்கே வேலை பார்க்குற எங்களை விட அவங்களுக்கு நிறைய காசு தராங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் சார், என்கிட்ட ஏதாச்சும் சர்ச்சையாக பேசினீங்கன்னா ஒரு விளம்பரமாகவும் ஏதாச்சும் சர்ச்சையாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னார். ஷோ நடக்கும்போது அந்த 1 மணி நேரம் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிக்குவாங்க, பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க, எப்போ மைக்கை தூக்கி அடிச்சுக்குவாங்கங்கிற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு வெளியே பார்த்தா அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் ஜாலியாக டீ குடிச்சிட்டு அப்படியே சில்லாக இருப்பாங்க. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எஸ், அதெல்லாம் கருத்து யுத்தம் தான் நினைக்கிறேன், பர்சனல் அட்டாக்காக யாரும் எழுதும் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ எஸ், அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சார் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் காலையில் சேனலுக்கு போகும்போது அப்போல்லாம் ஒரு 5 மணி இருக்கும், சில சமயம் 4 மணி 3 மணி, சில சமயம் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிற சோகத்திலேயே நம்மளுக்கு நைட் தூக்கம் வராது. அப்படி ஒரு 3 மணிக்கெலாம் ஏஞ்சி பார்த்தா சாரும் முழிச்சிட்டு இருப்பார், ஆன்லைனில் இருப்பார். அப்போது அவருக்கு என்ன தெரியாது, பட் ஐ வாஸ் ஃபாலோயிங் ஹிம் ஃபேஸ்புக்கில், நான் அவரை பின்தொடர்ந்துட்டு இருந்தேன். 3 மணிக்கு நம்மளுக்கு தான் தூக்கம் வரலன்னு பார்த்தா அவர் தூக்கம் வரல அப்படின்னு கவிதை போட்டிருப்பாரு. இன்னைக்கு சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்ட்டு நம்ம எதனா நினச்சிட்ருக்கோம், இன்னைக்கு நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னா, அவர் ஒரு 24 மணி நேரத்தில் அவர் ஒரு 18 மணி நேரம் முழிச்சிருக்காரு அப்படின்னா, அங்கே ஒரு 36 கவிதை இருக்கும் அவரோட ஃபேஸ்புக் வாலில். டீ சரியில்லை, டீ சரியில்லைங்கிறதெல்லாம் ஒரு மனுஷனால் கவிதையாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டீ குடித்தேன் நல்லா எல்லாம் வச்சுட்டு போயிட்டேன் அவ்வளோதான், இல்லை வேறு டீ வாங்கி குடிச்சிட்டு போங்க. அதையே இவர் இவ்வளோ ஃபீல் பண்ணி, அது சில சமயம் ஒரு நாளைக்கு என்ன இவர் இவ்வளோ கவிதை எழுதுறாரு, ஓகே இனிமேல் நம்ம இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா எல்லாத்துலேயும் போய் ஹா ஹா ஹார்ட் எல்லாம் விட்டால் சம்டைம் சங்கடமாக இருக்கும், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சா கூட சிலது நம்மளையும் மீறி அவர் அங்கே தானே ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இன்னைக்கு அவரோட கொடுத்த புக்கில் நான் ஒரு கவிதை படித்தேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து ஐம் சாரி அஜி, எனக்கு ஒரு மாதிரி எப்படி சார் உங்களோட வயசு கேட்கலாமா, நானே கால்குலேட் பண்ண உங்களோட புக்கில் இருந்ததை பார்த்துட்டு, அதனால லெட்ஸ் நாட் கோ தேர், பட் டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு டீனேஜ் வைப்ஸில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்க மாட்டார். ஆனால் எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணி வைக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் வைப்லே தான் சார் எப்பவும் இருப்பார். அந்த அந்த எக்ஸ் கவிதையை நான் படிக்கிறேன். நான் யாருக்கும் எக்ஸாக இருந்ததே இல்லை, ஏனெனில் முன்னர் யாருடனும் இருந்த போதும் உண்மையிலேயே அவர்களுடன் இருந்தேனா என இப்போதெல்லாம் குழப்பமாக இருக்கிறது. இதுக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமா, இப்போ இந்த 2K kids 90s kids ரிலேட் பண்ணிக்க, நம்ம நிஜமாவே ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோமா, நம்ம என்னவா இருந்தோம் இத்தனால அப்படிங்கிறது, எப்படி இவருக்கு இது தோணுது, எப்படி அவர் நம்ம கூட சேர்ந்து வைப் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி வைரமுத்து சார் மென்ஷன் பண்ண மாதிரி, இதுதான் டைம், இதுதான் தனக்கு கவிதை வர்ற ஒரு இடம் அப்படின்ட்டு சாருக்கு எதுவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப அவுட்டோரில் ஷூட், பெங்களூர்லேருந்து ஒரு 3-4 மணி நேரம் ஆன் ரோடு. நான் வந்து சாருக்கு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்லேருந்து நான் போய் ரீச் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சுது பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து அந்த ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருந்துச்சு, வழியில் எதுவுமே சாப்பிடக்கூட கிடைக்கல அப்படி புலம்பிட்டு, நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் போனால் நம்மளோட மூடுக்கு சார் எதுனா பண்ணியிருப்பாருங்க. அது மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக ஒரு பிஸ்கட் பேக்கெட் கூட கிடைக்கலையே அப்படி சொல்லிட்டு
அங்கே பார்த்தா அவரோட அந்த என்டையர் ரோட் ட்ரிப், சென்னையிலேருந்து அந்த லொக்கேஷனுக்கு அவர் ரோட் ட்ரிப்பில் என்ன கொடுமையெல்லாம் அனுபவிச்சாரு, அவருக்கு என்ன கிடைச்சது சாப்பிட, அது எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே கவிதையாக மாறி ஃபேஸ்புக் வாலில் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருந்தாலும் அதை என்ஜாயபிளாக மாற்றிக்கிறதுக்கு வந்து மனுஷ புத்திரன் சார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ஏன்னா நம்ம நினச்சபடி எல்லாம் எல்லாம் நடக்க போகிறது கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய லெட் டவுனாக இருந்தாலும், நம்மளுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும், கவிதைங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். சார் சொன்ன மாதிரி உரைநடையை தாண்டி ஒரு ஒரு தெளிவும் ரொம்ப சுருக்கமாக நாலு வரியில் சொல்ல முடியாத பல எமோஷன்ஸை சுருக்கமாக நாலு வரியில் கன்வே பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த ரசனையை அதை கவிதையாக அவர் மாற்றும் போது அது ரொம்ப அழகாக மாறிடுது. சில சமயம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதை திரும்பி பார்த்தா, ஓ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவ்வளோ காமெடியாக இருந்துச்சு அது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அதனால் எல்லா மூடுக்கும் சார்கிட்ட ஒரு கவிதை இருக்கும். 12-13 ஐ திங்க் அவருக்கு கம்மி, அடுத்த வருஷம்லாம் இன்னும் நிறைய ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் கேட்ட சர்ச்சை, அந்த சர்ச்சையை பேசிடலாமா? இல்லை நான் சொன்னேன் என்கிட்ட அவர் சார் என்கிட்ட ஷேர் பண்ண ரெண்டு மூணு விஷயம் நான் கேட்டிருந்தேன், அவர் சர்ச்சையாக ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னா இதை சொல்லிடவா சார், நான் தவிர்க்க முடியாத காரணத்தால் பிரியாவால் வர முடியல, நான் போர்டு போட்டுக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க இதை பேசுறதா இருந்தா அப்படின்ட்டாரு. அதனால் பொது வெளிங்கிறதுனால அதை நான் எனக்கு ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஸ்டேஜில் இவ்வளவு பெரியவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல, புத்தக ஆர்வம் இருக்கிற இத்தனை பேருக்கு மத்தியில், முதல் நாள் அவரை சந்தித்தப்போ எனக்கு உங்களுடைய புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும், நான் 18 வயசுலேருந்து உங்களுடைய கவிதைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டு முதல் பதிப்பை வாங்கிக்க சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஹானர்ட். நன்றி சார். அண்ட் நான் இப்போ வரும்போது வரமுத்து சார் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு அப்புறமா நான் கிளம்புறேன்னாரு, அதுவே எனக்கு ஒரு மாதிரி என்னை கான்ஷியஸாக கேட்டுருச்சு. அதுபடி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.